வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. இந்த கவர்க்குள்ள ஒரு உலகமே இருக்கு. நிறைய வாங்கிட்டேன். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சார் வணக்கம் சார். இந்த செய்தி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி சார். மணிகேரமா வந்து நாங்கள் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாலு சாரோட நான் ஆரம்பித்தேன். 75 ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு கச்சேரியில் மல்லிகை சாங் வந்து இவங்க ஸ்பெஷலாக வந்து பாடினாங்க, பாலு சார் ஆர்கெஸ்ட்ரா. அதில் நான் அந்த சாங்க்கு எப்படி ட்ரம்ஸ் வாசித்தாங்களோ அதே ஸ்டைலில் வாசித்தேன். உடனே அவங்க ஒரு 75 ரூபா கவரில் போட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, அவங்க ப்ளஸ் பண்ணாங்க. அதனால் நிறைய சாங்ஸ் நான் அவங்க பாடி வாசித்திருக்கேன். விசன்ன குரூப்பில் ராஜா சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் எங்களுக்கு ஷாக்கு. இந்த எங்களுடைய இசை உலகிற்கே ஒரு இழப்பு. அவங்க குடும்பத்தை என்னுடைய ஆனந்த அனுதா இதுவை தெரிஞ்சுக்கிறேன். ஆனந்த அனுதாபத்தை என்ன சொல்கிறது சார், மை கண்டோலன்ஸ் டு த ஃபேமிலி. 75 ரூபாய் அதோடு அந்த 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 அது கிஃப்ட்டு அவங்க அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்து கவரில் வச்சு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெரிய அவங்களுடைய பிளெஸிங். அது அவங்க எனக்குள்ளே இருந்த அந்த இசை இது அவங்க புரிஞ்சிக்கிட்டு அதை கரெக்டாக நான் வாசித்து பாராட்டினாங்க அங்கே. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் அது வாழ்க்கையில். இன்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் வாணிஜி அவங்கள. ரீசெண்டாக நான் கேரளாலேயும் ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த சாங் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க, நான் திருப்பியும் வாசிக்கணும் அந்த பாட்டுன்னு. அவங்க அவ்வளோ அருமையாக பாடினாங்க. ஷீ இஸ் அ கிரேட் சிங்கர். இட்ஸ் எ பிக் லாஸ் அவர் இண்டஸ்ட்ரி, மூவி இண்டஸ்ட்ரி அண்ட் இசை உலகத்திற்கு. இட்ஸ் எ பிக் லாஸ். ஐ ஜஸ்ட் ப்ரே ஃபார் அ சோல். ஒரு அற்புதமான கலைஞரை நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு எழுந்திருக்கு, ஏன் இந்தியாவே எழுந்திருக்கு. கலைவாணிங்கிற பேர் முழுமையாக இவங்களுக்கு தான் பொருந்தும். அப்படி ஒரு கலைவாணி இவங்க. இவங்களை பற்றி நான்லாம் சொல்கிறத விட காலம் சென்ற எம்எஸ்வி அவர்கள், என்னுடைய தெய்வமாக நான் மதிக்கிற இசையில் அவர் சொல்லுவார் என்கிட்ட, மகேந்திரா ரெக்கார்டிங் போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரெண்டு பேர் வந்தார் ரெக்கார்டிங்க்கு, ஒன்று எஸ்பிபி இன்னொன்று வாணிஜெயராம்னு சொல்லுவாங்க. என்ன சார் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், வாணிஜெயராமுக்கு அவர் வச்சிருக்கிற பேர் வந்து பிளாட்டிங் பேப்பர்னு சொல்லுவார். பிளாட்டிங் பேப்பர்னா சொல்லி கொடுத்ததை 2 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே வாங்கி அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை. எவ்வளவு கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் ஸ்வரங்களை மாற்றினாலும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இந்த அம்மாவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா அவங்களுடைய பெருமை, ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்களுடைய பெருமை. உண்மையிலே நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, அவங்க நார்த்தில் செட்டில் ஆகாமல் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லுவேன். இன்னொரு வேளை அந்த குட்டி பாட்டுக்கு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிருந்தாங்கன்னா நமக்கு தமிழில் ஒரு அற்புதமான பாடகி கிடைக்காமல் போயிருக்கும். இந்த தீர்க்க சுமங்கலி பாட்டுலேருந்து ஆரம்பித்து அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை இன்னி வரைக்கும். அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படி இருந்தவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு சார், வருத்தத்துக்குரிய விஷயந்தான். நான் ரொம்ப இதில் ஃபீல் பண்ணுறது காரணம், ஜஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் நான் இன்றைக்கி பேசலை. எனக்கும் அவங்க வாணி அவங்களுடைய குடும்பத்துக்கும் 72 நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். 50 வருஷமும் அவங்க மெட்ராஸுக்கு வந்த அண்ணிலேருந்து, உண்மையாக சொல்ல போனால் அவங்க மெட்ராஸில் லேண்ட் ஆன அன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்க பார்த்தது எங்களுடைய ட்ராமா. அன்னிலேருந்து எங்கள் ஃபேமிலியோடு அவ்வளோ க்ளோஸு. எங்கள் அப்பா அவங்கள ஒரு மூத்த பொண்ணாட்டை வச்சுருந்தார், ஏ நான் உனக்கு அக்காடான்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க ஹோல் ஃபேமிலி, வாணி, அவங்க சிஸ்டர் உமா, வசந்தா, எல்லாருமே வெரி க்ளோஸ் டு அஸ். கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. 3 நாள் முன்னாடி தான் அவங்கக்கிட்ட பேசினேன் இந்த பத்மபூஷன் கிடச்சதுக்காக. அப்போ கூட சிரித்தாங்க, ஐயோ என்ன நீ நேரெல்லாம் வராது, நிறைய பேர் ஏற்கனவே வரா, நீ ஃபோனில் சொன்னால் போதும் மகேனனுக்கு, நீ மனசில் நான் என்ன வச்சுருப்பேன்னு தெரியும்னு அப்படி சொன்னாங்க. இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டாம் அவங்களுக்கு, பாவம். வெல், ஷீ லிவ்ட் அ க்ளோரியஸ் லைஃப். கிடைக்க வேண்டிய புகழ் எல்லாம் கிடைச்சது, கிடைக்க வேண்டிய பேர் எல்லாம் கிடைச்சது. ஒரே ஒரு விஷயம் அவங்கள பற்றி பெரிய விஷயம்னா, புகழையும் பணத்தையும் அவங்க தேடி போகலை, என்றைக்குமே தேடி போனதில்லை, அவங்கள தேடி எல்லாமே வந்தது. ஹிந்தியில் பாடினாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க, ஒரு பாட்டிலேயே அத்தனை பேர் மனசில் இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அதிகமான லாங்குவேஜஸில் பாடியிருக்கிறது அவங்க தான் நினைக்கிறேன். பெங்காலி வரைக்கும் எல்லா பாட்டும் அவங்க பாடியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல் பர்சன், ரொம்ப சாஃப்ட் பர்சன், ரொம்ப வெல் பிஹேவ் பர்சன், டிசிப்ளின்னா அப்படி ஒரு டிசிப்ளின் பர்சன். என்னுடைய மூத்த சகோதரி இழந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்.
பீப்புள் எல்லாரும் சொல்லலாம் இறப்புங்கிறது இயற்கையானது நடந்தால் ஆகணும்னு, பட் சில பேரோட இறப்பு நம்மளால் ஏற்றுக்க முடியல. அந்த விதத்தில் எனக்கு இவங்களுடைய இறப்பு, அதுவும் இவ்வளோ நல்ல ஒரு செய்தி அவங்கக்கிட்ட வந்து பத்மபூஷன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. நான் கூட தமாஷா சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு மாதம் முன்னாடி எங்களுடைய ஸ்தாபனம் பாரத் கலாச்சாரில் அவங்களுக்கு ஞான கலாபாரதிங்கிற டைட்டில் கொடுத்தோம். நான் சொன்னேன் பத்மபூஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞான கலாபாரதி ஞாபகம் வச்சுக்கோன்னு, சிரித்தாங்க ஃபோனில். யூஆர் ஆல் பிளானிங் டு மீட், இந்த வாரம் எல்லாம் மீட் பண்ணி நேராக வந்து கங்கராஜுலேட் பண்ணுன்னு இருந்தேன். இப்போது இரங்கல் செய்தி சொல்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். உண்மையிலே என்ன சொல்கிறது, அவங்க வந்து நேராக போக வேண்டிய இடம், போயிருக்கிற இடம் நான் சொல்கிறேன், சரஸ்வதியின் காலடியில் தான் போய் உட்காருவாங்க. ஏன்னா உண்மையிலேயே கலைவாணி அவருக்கு முழுசாக அருள் கொடுத்துருவாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இந்த தவிர எனக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னுடைய 50 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இன்றைக்கி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. எத்தனை நிகழ்ச்சிகள் எங்கள் அவங்க ஃபேமிலியில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நாங்கள் போகாமல் இருந்ததில்லை. எங்கள் ஃபேமிலியில் ஒரு மாதம் ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி என் பேரன் முதல் முதல்ல கர்நாடக இசை கச்சேரி பண்ணுறான்னு அதுக்கும் வந்தாங்க. மத்தியானம் 2:30 மணிக்கு நடந்த ஒரு கச்சேரிக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி, இதே என்னை சிஸ்டரோடு நான் வருவேன் எனக்கு இடம் போட்டுவேன்னு சொல்லி வந்து அவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஒண்டர்ஃபுல் லேடி, ஒண்டர்ஃபுல் லேடி. எனக்கு சிஸ்டர் கிடையாது, ஒன்லி 2 பாய்ஸ் எங்கள் ஃபேமிலியில். எனக்கு கிடைச்ச ஒரு சிஸ்டராக அவங்கள பாவித்தேன். இப்போ அவங்க இல்லை, அதெல்லாம் எந்த இதை எதுவுமே கிடையாது. ஷி இஸ் நத்திங் அட் எனி ட்ரீட், நார்மல். திஸ் இஸ் அ ஸ்மால் ஆக்சிடென்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தனியாக தான், அவங்க இன்னொன்று அவங்க ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக். எனக்கு நான் தனியாக எனக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு என் கணவர் இருந்த இடத்துல தான் நான் இருக்கணும்னு தான் இங்கே இருந்தாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் நான் இங்கேயே இருப்பேன். ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப்னு ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு பர்சன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் ஹஸ் ஹேப்பன். ஆஸ் வி செட், வெல், கிரேட் லாஸ் டு தி இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரி. அது நீங்கள் எந்த மியூசிக் டைரக்டர் கேட்டாலும் இன்றைக்கி சங்கர் கணேஷ் வந்தார் அவரும் சொல்லியிருப்பார், அவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சிங்கர் நீங்கள் பார்க்கவே முடியாது. எத்தனை நேஷ்னல் அவார்ட்ஸ், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் லேடி. ஐ ரியலி விஷ் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறது. வாணி ஜெயராமுடைய ரசிக பெருமக்களுக்கும் உலகத்தில் உள்ள ரசிகர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பாடகி உங்களுக்கு தெரியும், அவங்க பாட்டெல்லாம் எவ்வளோ அருமையான பாட்டு, என்னென்ன பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, எப்படியெல்லாம் பாடியிருக்காங்க, எப்படியெல்லாம் புகழ்பெற்றிருக்காங்கன்னு. வாணிஜாரம் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லின்னு இருக்கணும், உங்களுக்கே தெரியும். சங்கர் கணேஷங்கக்கிட்ட தான் நிறைய பாடினாங்க இந்த அம்மா, நாங்கள் தான் நிறைய பாட்டு கொடுத்தோம். அது நானும் சங்கர்ராமனும் சேர்ந்து அவங்களுக்கு எப்போ எந்த பாட்டு பண்ணாலும், யோ வாணிஜாரம் பாட வைக்கலாம் யானோ சங்கர்ராமன். சங்கரம் ரொம்ப பெருமையோடு சொல்லுவான், யோ நம்ம வாணிஜாரம் பாட வைக்கலாம், நம்ம வாணிஜாரம், நம்ம வாணிஜாரம் தான் சொல்லுவானே தவிர வாணிஜாரமான் பாட வைக்கலாம் யா அப்படி சொல்ல மாட்டான் சங்கர்ராமன். அப்படி ஒரு எங்களோட ஒரு குடும்பமாக இணைந்தவங்க. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது சாஸ்திரி பவன், அங்கே தான் அவங்க வந்து தங்குவாங்க. அவங்க சிஸ்டர் வீடு இருந்தது அங்கே தான். நான் போய் என்னுடைய ஃபியட் கார் 888 தான் அவங்கள நான் ஏற்றிட்டு வருவேன். அப்போ அவங்களுக்கு கார் கிடையாது, என் காரில் தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு என் ரெக்கார்டிங் ஜெமினியில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஜெமினி ஸ்டுடியோவில் என்கிட்ட தான் பண்ணாங்க. வர சொல்லடி அந்த மலர் கண்ணனின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் முத முத பாடுது. ஆனால் அந்த பாட்டு பாடி அது கொஞ்சம் லேட்டாக எங்கள் நம்ம அப்போத்தனை வளர்ந்து வர மீசிட்டுருங்க. அதுக்கப்புறம் விஸ்வநாதன்கிட்ட பாடின பாட்டு பயங்கர பாப்புலர் ஆச்சு. மல்லிகை உங்களுக்குலாம் தெரியும், மல்லிகை என் மன்னன் மயங்கும், எப்படி பாட்டு, அந்த பாட்டு அவ்வளோ பாப்புலராகி பயங்கர நேம் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அப்படி ஒரு நல்ல வாய்ஸு, ஒரு அழகான ஒரு ஒரு குரல் படுத்துவங்க. அழகான்னு சொன்னவொடனே அழகாகவும் இருப்பாங்க, ஒரு ஒரு லட்சணமான ஒரு லேடி அந்த அம்மா. இந்த அளவுக்கு முன்னுக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தவர் அவங்க வீட்டுக்கார் ஜெயராம் தான், கூடவே வருவார். ஒரு 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 ஆஃபீஸ் பாய் மாதிரியே அந்த அம்மா கூட நடந்துன்னு வந்து அந்த அம்மா உள்ளே பாடுறதும் இவர் இங்கே நின்று இவர் தான் சிரித்து ஓகே பண்ணுவார். நானே கேட்பேன், ஏங்க நாங்கள் மியூசிக்டருங்க, நாங்கள் தாங்க பாட்டை ஓகே சொல்லணும். இல்லை இப்போ பார்த்தா எதுக்கெல்லாம் சிரிச்சுட்டே இருப்பார். அப்படி ஒரு நல்ல கணவர் அந்த அம்மாவுக்கு ஜெயராம் அவர்கள். அவங்க சிஸ்டரு பெரிய சிஸ்டர் இங்கே தான் சாஸ்திரி பவனில் இருந்தாங்க, சின்ன சிஸ்டர் அவங்களும் அவங்க நந்தனத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவங்க முன்னுக்கு வரத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தவங்க. அப்படி பாட்டு பாடினவங்க எங்கள் குடும்பத்தில், அதாவது என்னுடைய சங்கருடைய மிஸ்ஸஸ்ஸு அவங்களோடலாம் அவங்க நிறைய பழகி நெருங்கி பழகினவங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கு என்ன ஒரு பெரிய வார்த்தைனா, இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு அவார்டு கொடுத்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கிட்டு போகிறது கூட இந்த இறைவனுக்கு பொறுக்க முடியாமல் கூப்பிட்டு போயிட்டா இருப்பாங்க. இறைவன் பண்ண தப்பு இல்லை, இவங்க தவறி விழுந்துட்டாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். பண்ணாலே அது என்னவோ கடவுள் அப்படி ஒரு அந்த அம்மாவுக்கு திருஷ்டி விழுந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டார். நல்ல ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பெருமை. எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஆஹா நம்ம வாணிஜ்யாரம் கிடச்சிருக்கே, நம்ம போய் அவங்கள பாராட்டணும், வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு.
வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் இவங்கமே அங்கே இறைவன்கிட்டே போயிட்டாங்க பாருங்கள். அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருங்க, அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் எல்லாம் தயவு செய்து பிரார்த்திக்கணும். ஏன்னா அவங்க ஆத்துக்காரும் இல்லை, இந்த நேரத்தில் அவங்க தனியாக தான் இருந்தாங்க. அது ஏதோ அவங்க கொஞ்சம் இது தலை சுத்தரமாக இருந்திருக்குமோ என்ன தெரியல, தவறி விழுந்து மண்டியில் அடிபட்டுருக்குது. அதில் அவங்க தவிட்டாங்க. அந்த ஆத்மா சாந்தி அடையணும். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உலகத்தில் இருக்க அத்தனை ரசிகர்களுக்கும், அத்தனை ரசிகருக்கு மட்டும் இல்லை, ரசிகர் இல்லாதவங்க கூட அந்த அம்மாவை நீங்கள் வந்து ஆத்மா சாந்தி அடைய பார்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல குரல் படைச்சவங்க. என்னென்ன பாட்டு என்கிட்ட எவ்வளோ பாட்டு பாடுறீங்க. யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது, இதெல்லாம் எவ்வளோ உருக்கமாக பாடுவாங்க தெரியுங்களா? அவங்க அவ்வளோ உருக்கமாக பாடி பாலமணி சோழில் மேகமே மேகமே பால் நிலா தேயுது, எங்கே தேயுது, எங்கே மேல் பால் நிலா மேலே போயிடுச்சு இப்போ. அப்படி ஒரு ஒரு பாட்டு எந்த மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் பாட்டை வாங்கி அவ்வளோ ரசித்து ருசித்து பாடுவாங்க. அப்படிப்பட்ட வாணிஜராம் இப்போ நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க. அவங்க உறவினர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆழ்ந்த மனதான் அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ பேருங்கள்லாம் எடுத்து உங்களுக்காக அந்த அம்மாவுடைய அந்தம்மா உங்களை காமிச்சு உங்களை ஆத்மா அவங்க ஆத்மா சாந்தி அடைய இவங்களாம் உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய நீங்களும் உதவி பண்ணும். உங்கள் உள்ள உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தினாலையும் அனுகிரகத்திலும் அந்த அம்மா நல்ல ஒரு நல்ல இடத்துல போய் நல்ல இறைவன் கடவுள் சரஸ்வதியாக போய் அங்கே இருக்கணும்னு எல்லா வேலை இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் ஆத்மா சாந்தி அடைய சொல்கிறேன் கேட்டு என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன். உங்கள் அன்பு சங்கர் கணேஷ். தேங்க்யூ.